ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று அனுஷம். அதனால நம்ம மகாபெரிவா அனுபவங்கள்லேருந்து ஒன்று பார்க்கலாம். மகாபெரிவா தன் பக்தர் ஒருவர்கிட்ட தினமும் கடைபிடிக்க செய்ய சொல்லி சொன்ன ஒரு விஷயம். அவர் மட்டும் இல்லாம அதை எல்லார்ட்டையும் சொல்லி எல்லாரையும் கடைபிடிக்க சொன்ன எளிமையான ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அது ரொம்பவே எளிமையானது, நம் அனைவருமே தினமும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. அந்த பக்தர் மகாபெரிவாவை போய் பார்க்க போறார். என்னடா ரொம்ப நாளா உன்னை காணோம் அப்படின்னு சொல்ல, ஒன்னும் இல்ல பெரியவா, எங்க இருந்தாலும் நான் உங்களையே தான் நினைச்சுட்டே இருக்கேன் பெரியவா. இப்ப கூட காஞ்சிபுரம் வரணும்னு உங்களை பார்க்கணும்னு தோணித்து உடனே எதேச்சும் உன்னோட நண்பன் ஒருத்த வந்தான், அவனும் உங்களோட பக்தன் தான் பெரியவா, அவன் தான் என்ன அழைச்சின்னு வந்தான் அப்படின்னு சொல்லி பெரியவாட்ட சொல்றான் அந்த பக்தர். சரி சாப்பிட்டியா அப்படின்னு பெரியவா கேக்குறா. இன்னும் இல்ல பெரியவா, உங்களை பார்த்தா எனக்கு என்ன கேட்கணும்னு யோசிச்சுட்டே வந்தேன், ஒண்ணுமே தோணல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ நீங்களே என்ன கேட்கணும்னு கோடி காமிச்சிட்டேள். என்னடா சொல்ற நீ, சாப்பிட உட்கார்றப்போ பகவான நினைக்கணும்னு சொல்வேளே, அதை பத்தி தான் கொஞ்சம் கேட்கணும்னு நினைச்சுன்னு வந்தேன் பெரியவா, அதை பத்தியே சொல்லுங்கோளே. ஓ அதுவா, அதை நான் அடிக்கடி இங்க சொல்வேனே, ஆதிசங்கரர் பஜகோவிந்தம் ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார் தெரியுமோ உனக்கு? கொஞ்சம் ஸ்லோகங்கள் படிச்சிருக்கேன் பெரியவா, மனப்பாடமா தெரியாது, அர்த்தம் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். சரி சொல்றேன் கேளு. சாப்பிடுறப்போ கோவிந்த கோவிந்த கோவிந்தன்னு சொல்ற பழக்கம் நிறைய குடும்பங்கள்ல இன்னும் இருந்துருக்கு. சாப்பிடுறப்போ கோவிந்த கோவிந்தன்னு சொன்னா அந்த மனோபாவத்தோட அந்த அண்ணம் உள்ள போகிறப்போ அந்த பரமாத்ம தியானம் உண்டாக அனுகூலம் பண்ணும். அதோட நம்ம சுவீகரிக்கிற அன்னத்தையும் ஆகாரத்தையும் அவனுக்கே அர்ப்பணிக்கிறதாகும். கோவிந்த சப்தத்தோட கூடிய அன்னரசம், நம்ம சாப்பிடுற சாப்பாடு அந்த பகவானோட திவ்ய பிரசாதமா நம்மளுடைய உடம்புல சேர சேர அந்த ஈஸ்வர ஞாபகம் எப்பவும் இருந்துட்டே இருக்கும். அது மட்டுமா, கோவிந்தநாமாவோட அன்னம் உள்ள போறபோது நம்ம எண்ணமெல்லாம் தூய்மையாகும். அதனால தினமும் போஜனம் பண்றப்போ சாப்பிடுறப்போ கோவிந்த கோவிந்த கிருஷ்ண கிருஷ்ணான்னு ஏதாவது ஒரு நாமாவை சொல்லி சாப்பிடுற பழக்கத்தை குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே கத்து கொடுக்கணும். குழந்தைகள் மட்டும் இல்ல, நம்ம பெரியவாளும் சொல்லணும், நாம என்னைக்கும் சாப்பிடாம இருக்க போறது இல்ல, தினமும் திரும்ப திரும்ப இதையே தான் செய்யறோம். அப்படி சாப்பிடுறப்போ கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு சாப்பிடணும்னு பழக்கம் வச்சுக்கோங்க எல்லாரும், சரியா? இந்த வழக்கத்தால கோவிந்தா கிருஷ்ணான்ற நாம உச்சாரணமும் நிலைக்கும். புரியறதோ உனக்கு? ஆஹா கேட்கவே நன்னா இருக்கு பெரியவா, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க பெரியவா அப்படின்னு அந்த பக்தர் கேக்குறார். இப்படி நம்ம கோவிந்த நாமாவை சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு தெரியுமோ? நம்மளோட ஆதி ஆச்சாரியர் சங்கர பகவத் பாதன் பஜகோவிந்தம்ன்ற கிரந்தத்தை எழுதி கோவிந்த நாமாவை பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்தா. மகான்கள் ஒரு வார்த்தையை சொன்னா அது கல்ப கோட்டி காலமானாலும் அழியாம வளர்ந்துட்டே வருதுன்றத நம்ம நிதர்சனமா இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்ல, பஜகோவிந்தம் அப்புறம் பகவன் நாமாவெல்லாம் எப்பவும் அபியாசம் செய்யணும். நம்ம அநேக காரியங்கள் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டே இருந்தாலும் பகவானுடைய நாமத்திலையும் நாமத்தை சொல்றதுக்கும் நம்ம முக்கியத்துவம் தரணும். நம்மளுடைய சிந்தனை அதுலயும் போகணும். பகவானை அடையறதுக்கு தியானம் பண்ணணும். தியானம் பண்றதுன்றது முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் தோணும். அதனால முதல் படியா பகவான் நமக்கு கொடுத்திருக்க கூடிய நாக்க கொண்டு நாமாவளிய சொல்லிண்டே இருக்கிறதுக்கு பழக்கிக்கணும். இந்த நாம ஜப பழக்கம் சொல்லி சொல்லி நமக்கு பழக்கமாயிடுத்துனா அப்புறம் அது ரொம்ப சுலபமா போயிடும். புரியறதோ உனக்கு அப்படின்னு பெரியவா கேட்க, அந்த பக்தரும் புரியறது பெரியவா, பெரியவா அந்திம காலத்துல கூட குறுக்க பேசாத, அதை தான் நான் சொல்லிட்டு வரேன் கேளு. நம்மோட கடைசி பிரயாண காலத்துல பகவன் நாமாவை ஒரே ஒரு முறை நினைச்சிட்டா போறோம், அதுவே நமக்கு எல்லா பலனையும் கொடுத்துரும். அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லியிருக்கார், பிரயாண காலே மனசா சலேன பக்தியா யுக்தோ யோக பலேன செய்வ புருவோர் மத்தியே பிராணமாவேஷ்ய சம்யக் சதம் பரம் புருஷம் உபைத்தி திவ்யம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சஞ்சலம் துளி கூட இல்லாத மனசோட பக்தியோடையும் யோக வலிமையோடையும் கூடியவன் சாகர அந்திம காலத்துல பிராணனை ரெண்டு புருவத்துக்கு இடையிலையும் நிலையாக நிறுத்தி அந்த திவ்யமான பரம புருஷனை பகவானை தரிசனம் பண்ணி அவனை அடைகிறான் அப்படின்னு பகவான் இதுல சொல்லியிருக்கார். அப்படின்னா அந்திம காலத்துல கட்டாயம் பகவன் நாமா சொல்லணும் இல்லையா பெரியவா அப்படின்னு அந்த பக்தர் கேட்க, அவசர குடுக்கியா இருக்கியே, கொஞ்சம் சொல்றேன் கேள அப்படின்னு பெரியவா சொல்றா. அந்திம காலத்துல பகவன் நாமாவை சொன்னா போறோம், அதை பத்தி இப்போ என்ன கவலை அப்படின்னு இருந்துட்டா நம்ம ஏமாந்து போக வேண்டித்தான். அந்த கடைசி அந்திம காலத்துல எதுவும் தோணாது, எதுவும் பண்ண முடியாது. அதனாலே தான் நான் சொல்றேன், இன்னிலேருந்தே சொல்லிட்டு வரணும்னு. இந்த நாக்க நாம உச்சாரணம் பண்ண பழக்கிண்டே வந்தாதான் அந்திம காலத்துல கடைசி நேரத்துல பகவான் நாமா நம்ம நாக்குல தானாவே வரும். அது மூலமா நம்ம பகவான ஸ்மரிக்க முடியும், நினைக்க முடியும். பகவத்கீதையில பகவான்
எட்டாவது அத்தியாயம் அஞ்சாவது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார், அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் யஹ் பிரயாதி சமத்பாவம் யாத்தி நாஸ்தியத்ர சம்சயக அப்படின்னு. யார் ஒருத்தர் கடைசி நேரத்துல சாகர சமயத்துல கூட அந்திம காலத்துல கூட என்னையே நினைத்து சரீரத்தை விடுகின்றாரோ அவன் என்னோட நிலையை அடைகிறான், இதுல சந்தேகமே இல்லை. எப்போதும் நீ என்னை நினைத்து கொண்டே இருன்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். அது மட்டுமா, யமன் ஒரு க்ஷணம் கூட சும்மா இருக்கிறது இல்ல, அவன் அவனோட வேலையை செஞ்சுட்டேதான் இருப்பான். இதோ அவன் வந்துட்டே இருக்கான், எவ்வளவு நாள் ஆச்சோ அவ்வளவு நாள் கிட்ட கிட்ட வந்துட்டே இருப்பான், பிரதிக்ஷணமும் வந்து கொண்டே இருக்கான். அவன் எப்போ வருவான் எப்படி வருவான்றது ஒருத்தருக்கும் தெரியாது. யமன் வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி, யமனுக்கு யமனா இருக்கிறவனோட காலை பிடிச்சிண்டா ஒரு கவலையும் இல்ல. பாரு, பரமேஸ்வரனுக்கு காலசம்ஹாரமூர்த்தின்னு ஒரு பேர், திருக்கடையூர்ல பெரிய விக்கிரகமா நிக்கிற மார்க்கண்டேயனுக்கு ஆயுசு கொடுத்தவர் தெரியுமோ. சரி இப்ப இதோட போறோம், இதோட நிறுத்திக்கிறேன், போய் நீ இத எல்லாத்தையும் சொல்லு. பகவன் நாமாவ எப்பவும் உச்சாரணம் பண்ணணும், சாப்பிடுறப்போ கோவிந்த 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 கோவிந்தன் சொல்லணும்னு போய் எல்லாத்தையும் சொல்லு, நீயும் சொல்லு அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்றா. அந்த பக்தரும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கிருந்து நகர்றார். இது அந்த பக்தருக்கு மட்டுமல்ல, நம் எல்லோருக்கும் தான். கோவிந்த 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 கோவிந்தா. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர, ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர, ஸ்ரீ மகாபரிவாசரணம், நமஸ்காரம்.